ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிற்றரசு. இந்த வீடியோவில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபெடரல் ஆப் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஒரு ஐடி கார்டு ஆப் பண்ணுறோம்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணக்குள்ளே இருந்த கோட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் தீம் ரெடி பண்ண கோட். நம்ம வந்து நம்ம ஆப்பை வந்து ஸ்க்ராச்லேருந்து தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோட்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கோட்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம போக போக அதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த கோட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மை ஆப்ன்ற கிளாஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது காமிக்குது. ஏன்னா இது வந்து ஃபெட்டர் தீம் பில்ட் பண்ண ஆப் தானே. நம்ம பில்ட் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப். இந்த மெட்டீரியல் ஆப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால ஆட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே சஜஷனில் காட்டுது. ஃபெட்டர் ஆப் வந்து வாய்ட் மெயின்ல இருந்தால் ரன் ஆகும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ரன் ஆப்ன்ற மெத்தட் என்ன பண்ணுன்னா, ஃபெட்டர் ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரன் ஆப் மெத்தட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. மெட்டீரியல் ஆப்ன்றது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைன் சொல்லலாம். இந்த மெட்டீரியல் டிசைன் வந்து டெவலப் பண்ணது வந்து கூகுள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக வெப் அண்ட் ஆப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இதுதான். இதில் ப்ரீ பில்டாகவே எல்லா டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்கும், நம்ம அதை எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஆப்புக்குள்ள இம்பார்ட்டண்ட்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஹோம். இங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் ஹோமில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஹலோன்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஹலோன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, ஆனால் அது அந்தளவுக்கு அழகாக இல்லை. இங்கே ஃபிளட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம விஜெட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நான் இங்கே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து விஜெட்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மெட்டீரியல் ஆப்ன்றதும் ஒரு விஜெட். இதுமாதிரி நம்ம ஃபிளட்டரில் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து விஜெட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்ற விஜெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சென்டர்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட்ன்ற விஜெட் நான் கட் பண்ணிட்டு சென்டர்ன்ற விஜெட்குள்ள நான் இந்த டெக்ஸ்ட் விஜெட்னா யூஸ் பண்றேன். இப்போ யூஸ் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா சைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். அதாவது ஃபெட்டர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதோட சைல்டு இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதோட சைல்டு இருக்கும். இதே மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா, இப்போ பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா ஹலோன்னு சொல்லிட்டு சென்டர்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்கேஃபோல்டுனா என்னன்னு சொல்லி சொல்றேன். ஸ்கேஃபோல்டு எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஸ்கேஃபோல்டுக்குள்ளேயே ஆல்ரெடி நமக்கு தேவையான டிசைன்ஸ் தீம்ஸ் ஆல்ரெடி இருக்கும். நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா ஒரு யூஐ வந்து பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க காட்டுறேன். இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களால இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இருக்கு, உங்களால ஈஸியா அதெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். பாத்தீங்கன்னா ஆப் பார் ஸ்கேஃபோல்டுக்குள்ள தான் இருக்கு. அதே மாதிரி ஃப்ளோட்டிங் எக்ஸ்டென்ட் பட்டன், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டுக்குள்ள இன்பில்டாவே இருக்கு. நீங்க அதை ரொம்ப ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஆப் பார் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட ஆப்க்கு. இப்போ நான் ஸ்கேஃபோல்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆப் பார் ஆட் பண்றேன். ஆப் பார்க்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க ஆப் பார்ன்ற விஜெட் தான் பாஸ் பண்ண முடியும். இந்த ஆப் பார்ன்ற விஜெட்குள்ள பாத்தீங்கன்னா உங்களால வந்து டைட்டில் பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நான் இப்போ டைட்டில் மட்டும் ஷோ எக்ஸாம்பிள் காட்டுறேன். டைட்டிலுக்குள்ள நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாஸ் பண்ணணும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ பாருங்க, ரன் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்றதோட யூஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். முன்னாடி ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்ணாம நம்ம பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா ஆப்போட யூஐ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகியிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டோட யூஸ். இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆப் பார் யூஸ் பண்ணிருக்கேன். ஆப் பார் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை பத்தி நீங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபெடரல் டாக்குமெண்டேஷன்ல ஸ்கேஃபோல்டு கிளாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுல உங்களால ஸ்கேஃபோல்டுனால யூஸ் பண்ணி என்னென்ன மெத்தட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எல்லாமே நீங்க இதில் பார்த்துக்க முடியும். ஸ்கேஃபோல்ட பத்தி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கேஃபோல்டோட டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு எல்லாமே டீட்டெயிலா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸையும் பத்தி. இப்போ பாத்தீங்கன்னா கோடு வந்து நம்ம ஆட் பண்ண சிங்கிள் லைன்லயே ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. இது பாக்குறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா அலைன் பண்ணியிருக்க மாதிரியே இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம்னா செட்டிங்ஸ் போயிட்டு டூல்ஸ்ல ஆக்ஷன் ஆன் சேவ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரீஃபார்மேட் கோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்னன்னா நீங்க வந்து ஒரு ஒருவட்டையும் க்ளோஸ் பண்றப்பையும் அந்த இடத்துல வந்து ஒரு கமா வந்து கொடுத்துக்கணும். நீங்க இது கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா அப்படி கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி கோட் அழகா அலைன் ஆகும். இப்போ உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கோட். இப்போ உங்களுக்கு நான் சொன்னல ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஆப் இருக்கும், அதுக்குள்ள ஸ்கேஃபோல்ட், அதுக்குள்ள ஆப் பார், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டுக்குள்ள இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பாடின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பாடின்ற ப்ராப்பர்ட்டி என்னன்னா
இங்க ஒயிட் ஸ்பேஸ் தெரியுது இல்ல, இந்த ஒயிட் ஸ்பேஸ்ல இருக்க எல்லாமே இந்த பாடி தான். இங்க பாடிக்குள்ள நீங்க என்ன கொடுக்கீங்களோ அது இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ள டிஸ்பிளே ஆகும். ஆப் பார்ன்றது மேல இங்க நம்ம ஷோ பண்ணிருக்கோம்ல, இது இப்ப ஆப் பார்க்குள்ளேயே ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு, அதே மாதிரி லீடிங் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆப் பாரோட டாக்குமெண்டேஷன் எடுத்து நீங்க ஓபன் பண்ணி படிச்சு பாருங்க. ஆப் பாரோட டாக்குமெண்டேஷன் எடுத்து நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா பாடி ப்ராப்பர்ட்டிக்குள்ள நான் வந்து ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அதுக்கான விஜெட் நம்ம யூஸ் பண்ணோம். இமேஜ் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சிங்கன்னா இமேஜ்ன்றது தான் விஜெட் நேம். இப்போ இது வந்து இமேஜோட விஜெட். இப்போ இதுக்குள்ள நம்ம இமேஜ் அசெட் இமேஜா இல்லை நெட்ஒர்க் இமேஜான்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணோம். நெட்ஒர்க் இமேஜ்னா நம்ம யூஆர்எல் யூஸ் பண்ணி லோட் பண்ணுறது நெட்ஒர்க் இமேஜ். அசெட் இமேஜ்னா நம்ம வந்து இங்கே ப்ராஜெக்ட் லேப் இமேஜஸ் ஆட் பண்ணி நமக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணி அதை ஷோ பண்ணுறது வந்து அசெட் இமேஜ். இப்போ நான் இங்கே வந்து நெட்ஒர்க் இமேஜ் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜோட யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நெட்ஒர்க் இமேஜ்குள்ளே. இந்த இமேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜெட். அந்த இமேஜ்குள்ளே நம்ம இமேஜ்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம என்ன டைப் இமேஜ்ன்றத பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். லெட்டரில் வந்து ஹாட் ரீலோட் இருக்கிறதுனால சேவ் பண்ணாலே உங்களால் உடனே அவுட்புட் பார்க்க முடியும். அவுட்புட் ஸ்க்ரீனில் இமேஜ் ஆட் பண்ணோடனே ஆப் நம்ம ஆப்பில் வந்து இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த இமேஜை நான் சென்டரில் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்டர்ன்ற விஜெட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இதை எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிவிட்டு சென்டர்ன்ற விஜெட்குள்ளே சைல்டுக்குள்ளே இப்படி பாஸ் பண்ணுறது வந்து இப்போ ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இருக்குது. இது சிம்பிளாக முடிக்கணும்னா நீங்கள் எந்த விஜெட்டை ரேப் பண்ணிக்கிறீங்களோ அந்த இமேஜ் விஜெட்டை கிளிக் பண்ணிவிட்டு பெல்ஃப் ஐக்கான் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரேப் வித் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேப் ஆகிடும் சென்டர் விஜெட் வந்து. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இமேஜ் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துருச்சு. அடுத்து பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் இருக்குல்ல, நான் அதோட கலர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டில் சேஞ்ச் பண்ணணும். ஸ்கேஃபோல்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள நம்ம கலர் பாஸ் பண்ணோம். இப்போ கலர் நம்ம வந்து எப்படி பாஸ் பண்ணணும்னா கலர்ஸ் டாட் நமக்கு என்ன கலர் வேணும். இப்போ வந்து நான் கிரே கலர் பாஸ் பண்ண நினைக்கிறேன். கிரேன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிரே கலர் கிடைச்சிடும். இப்போ வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கு, என்னென்ன ஷேட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்கு, என்னென்ன ஷேட்ஸ் இருக்குன்றதுலாம் இங்கே அவங்க விஜய்க்கு கலர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷட்டர்ல எல்லாமே விஜெட் ட்ரீன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைல்டு ஸ்கேஃபோல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பார் இருக்கு, கலர் இருக்கு, சென்டர் விஜெட் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் விஜெட்டோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கு. இமேஜ் விஜெட் சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இமேஜ் இருக்கு. இதே மாதிரி ஃபெட்டர்ல எல்லாமே விஜெட் த்ரீ ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிள் ஆப் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ற மாதிரி. நம்ம வந்து ஒரு ஐடி கார்டு ஆப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸான ஸ்டேட்ஃபுல் விஜெட்னா என்ன, ஸ்டேட்லெஸ் விஜெட்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கூட நம்மளோட ஐடி கார்டு ஆப் வந்து கண்டினியூ பண்ணுவோம். பாய்.